என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான ஒரு வளமையான எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். வென்றாக வேண்டும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்து திருச்சியில் இந்த கூட்டத்தை நடத்த காரணம் என்னுடைய தம்பி வெற்றிச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்தி திணிப்பால் எம்முயிர் தமிழ் இறந்து விடுமோ அழிந்து விடுமோ என்று அஞ்சி தம்முயிரை ஈகம் செய்த கீழப்பலூர் சின்னச்சாமி உளவிய மண்ணில் தமிழ் வெல்ல வேண்டும் என்று பேசாது வேற எந்த தலைப்பில் பேசுவது என்பதற்காகத்தான் இதை இந்த முழக்கத்தை முன்வைத்தோம். எண்ணற்ற சிக்கல்கள், பிரச்சனைகள், ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டென்றால் தமிழ். வெல்ல வேண்டும், தமிழை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் இந்த நிலத்தை ஆள வேண்டும். இதை தவிர இந்த சிக்கல்களுக்கு தீர்வு இல்லை. இங்கே பேசிய என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் ஏன் தமிழ் வெல்ல வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து பேசினார்கள். மொழி என்பது என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினியே, எனது சொந்தங்களே, முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு போகிற உயிர் உடைமை என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார். மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிராக இருக்கிறது. மொழி என்பது முகமாக, முகவரியாக, அடையாளமாக, இலக்கியமாக, வரலாறாக, எல்லாமாக இருக்கிறது. முன்னாடி நிற்கிற சீமான் எந்த மதம் எந்த சாதி கூடியிருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது, நான் தமிழன் என்று. இந்த நிலப்பரப்புக்குள் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நான் சென்றாலும் நான் தமிழன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்ற முழக்கத்தை ரசூல் ஹம்சத்து முன்வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழக்கத்தை முன் வச்சான். எழுதுறா என் நெத்தியில நான் அரேபியன் அப்படின். நாளையின் தாய்மொழி இறந்து விடுமானால் என்ற முழக்கத்தை முன்வைத்தான். நாளையின் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று
அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து முழங்கவில்லையின் அன்பு மக்களே, நாளையின் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்ற. அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலரா, டிவேலரா உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா, இல்லை உன் தாய்மொழி ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று கேட்டதற்கு அவன் கூறிய பதில் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, உலகத்தின் ஏதாவது ஒரு நிலப்பரப்பு என் தாய் நிலத்திற்கு எதிரான நிகரான ஒரு தாய் நிலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என்னுடைய தாய்மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கேனும் பெற முடியாது, எனவே என்னுடைய தாய்மொழி ஐரிஷ் மொழிதான் எனக்கு முதன்மையானது என்று சொன்னான். அதேதான் உங்கள் பிள்ளைகள் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் முழக்கத்தை முன்வைக்கிறார்கள், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு அமுதென்று பேர். நான் எங்க புரட்சி பாவலன், ஏன் தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், படத்துல கூட பாட்டு வருது, ஏன் தமிழுக்கும் அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர், அதை போல என் தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன் அமுதென்று பேர், அமுது என்று ஏன் பேர், தமிழ் 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 சொல்லிக்கொண்டே போனால் அமிழ்து 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 என்று வரும். தமிழ் 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 அமிழ் தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று வரும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோலங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்கொடுமை தனில்கம் வெங்கொடுமை வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று புரட்சி பாவலன் பாடுறான். தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்லடா, மூச்சு மொழி, அது லாங்குவேஜ் அல்லது ஸ்பீச் மொழி அல்ல, ஸ்பிரிச்சுவல் மொழி, உயிர் மொழி. எனக்கு ஏன் தமிழ் வாழணும், தமிழ் வெல்லணும், ஏன் வெல்லணும், உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ். நாம சொல்லல, நம்ம தாத்தா வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்து தேவைநேய பாவானர் தன் ஆய்விலே நிறுவியிருக்கிறார். இதாவது எங்க தாத்தா தேவனையப்பாவானர் மொழி ஞாயிறு, என் தாத்தா என் மொழி மேல இருக்கிற பற்றில, அவன் பேரை நான் பேசுறேன், என் தம்பி தங்கையில் பேசுறாங்க, எங்களை விடு. அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று, அதனால என் தாய்மொழி வெல்லணும்டா. எங்க அப்பா நம்மாழ்வார் வந்து மாசானு புக்கா கோனு ஒற்றை வைக்கோல் புரட்சி அதை எடுத்து பேசியிருந்தாங்க. சப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமுகன ஒரு கட்டுரை எழுதியிருக்கான், என் உடன் பிறந்தார்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்பிப்பதற்கு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வந்தார்கள் ஜப்பானுக்கு. அவர்கள் தாய்மொழி தமிழில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். சுசுமுகனம் தட்டி பத்தின இருக்கும் மாசானுகோ புக்காவுக்குல்ல, அவன் அப்பனுக்கு தாத்தாவுக்கு விவசாயம் சொல்லி கொடுத்து மொழியை சொல்லி கொடுத்தது என் தமிழடா. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் தாய்மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது, தெய்வத்தின் மொழி. மணி நெற்றி உமிழ் செங்கன் தடல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான், சிவபெருமானே தந்த தமிழடாங்கிறான். முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்தவன் ஆதிசிவன். எங்களுடைய இறைக்கு பேரே தமிழ் இறைவன், தமிழ் கடவுள் தான் பேரு. 12 ஆழ்வார்களும் பாடியது